விடுகதைகளுக்கு விடை சொல்லுங்க. நான் இப்போ ஒரு விடுகதை ஒன்று சொல்ல போகிறேன், அதுக்கு நீங்கள் விடை சொல்லணும், சரியா? விடுகதை ஒன்று. கை உண்டு பிடிக்க முடியாது, கால் உண்டு நடக்க முடியாது, அது என்ன? கீழே உங்களுக்கு 5 படங்கள் கொடுத்துருக்கோம். இந்த 5 படங்களில் ஏதோ ஒன்று தான் இதற்கான விடை. நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். கை உண்டு பிடிக்க முடியாது, கால் உண்டு நடக்க முடியாது, அது என்ன? சிந்திங்க, சிந்திச்சு பதில் சொல்லுங்க. சரி, நீங்கள் சொன்ன விடை சரியான்னு பார்க்கலாமா? அது நாற்காலி. கை உண்டு பிடிக்க முடியாது, கால் உண்டு நடக்க முடியாது, அது நாற்காலி. விடுகதை 2. படுத்து உறங்காரம் இருக்கும், பந்தயத்தில் ஓட்டம் அதிகம், அது என்ன? விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? படுத்து உறங்காத மிருகம் பந்தயத்தில் ஓட்டம் அதிகம், அது என்ன? ஆமாம், நீங்கள் சொன்ன விடை சரிதான். பார்க்கலாமா நீங்கள் சொன்ன விடை சரியான்னு? படுத்து உறங்காத மிருகம் பந்தயத்தில் ஓட்டம் அதிகம், அது என்ன? குதிரை. சரியான விடை. விடுகதை 3. சீப்பு உண்டு தலைவாக முடியாது, பூ உண்டு மாலை கட்ட உதவாது, அது என்ன? விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சீப்பு உண்டு தலைவாக முடியாது, பூ உண்டு மாலை கட்ட உதவாது, அது என்ன? ஆமாம், நீங்கள் சொன்ன விடை சரிதான். நீங்கள் சொன்ன விடை சரியான்னு பார்க்கலாமா? சரியான விடை வாழைமரம். சீப்பு உண்டு தலைவாக முடியாது, பூ உண்டு மாலை கட்ட உதவாது, அது வாழைமரம். விடுகதை 4. ஒற்றை காது உடையவன் ஒல்லியான மனிதன், ஓடி ஓடி இணைப்பான், அவன் யார்? விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒற்றை காது உடையவன் ஒல்லியான மனிதன், ஓடி ஓடி இணைப்பான், அவன் யார்? ஆமாம், நீங்கள் சொன்ன விடை சரிதான். நீங்கள் சொன்ன விடை சரியான்னு பார்க்கலாமா? ஊசி. ஒற்றை காது உடையவன் ஒல்லியான மனிதன், ஓடி ஓடி இணைப்பான், அவன் ஊசி. விடுகதை 5. ஆகாய நீர் கொட்டும்போது ஆளை காக்க மலகுவான், அவன் யார்? விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆகாய நீர் கொட்டும்போது ஆளை காக்க மலகுவான், அவன் யார்? ஆமாம், நீங்கள் சொன்ன விடை சரிதான். அந்த விடை என்னன்னு பார்க்கலாமா? குடை. ஆகாய நீர் கொட்டும்போது ஆளை காக்க மலகுவான், அவன் குடை. இதே போல சில விடுகதைகளை நீங்களே உருவாக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைகளை சொல்லுங்க. விளையாடலாம் வாங்க. நீங்கள் வகுப்பில் 2 சமக்குழுக்களாக நீங்கள் பிரிஞ்சுக்கணும். குழு 1, குழு 2. இந்த படத்தை 5 நிமிஷம் நீங்கள் உத்து பார்க்கணும். இந்த படத்துலேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லணும். அதனால் இந்த படத்தை நீங்கள்
அமைதியா 5 நிமிஷம் உத்து பாருங்க. பார்த்துட்டீங்களா? கேள்விகள் கேட்கலாமா? குழு ஒன்றுக்கு நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதே போல் குழு ரெண்டுக்கு ஒரு கேள்வி கேட்பேன். இது போல் மாறி மாறி நான் கேள்விகள் கேட்பேன். எந்த குழு அதிகமாக நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்களோ அந்த குழுவை நான் பாராட்டுவேன். அது போலவே நீங்களும் குழு ஒன்றில் இருக்கிறவங்க குழு ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க. அது போலவே குழு ரெண்டில் இருக்கிறவங்க குழு ஒன்றில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க. இது போல் மாற்றி மாற்றி கேளுங்க. எடுத்துக்காட்டா, படத்தில் எத்தனை குதிரைகள் உள்ளன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னொரு கேள்வி எப்படி கேட்கலாம்னா, படத்தில் சேவல் எங்கு அமர்ந்துள்ளது அப்படின்னும் கேட்கலாம். இது போல் படத்தை மையப்படுத்தி நீங்கள் கேளுங்க.